அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து குடியை விடுறதுக்கு ரெண்டே மருந்து தான். குடியை விடுறதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. உடனே என்னடா குடியை விடுறதுக்கு மருந்து இருக்குன்னு சொல்கிறாரே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. இப்போ குடியை விடுறதுக்கு வந்து ரெண்டு மருந்து இருக்குது. முதல் மருந்து, குடிக்கணுன்ற எண்ணம் வரும்பொழுது நீங்கள் அந்த குடி அலர்ஜியை ஸ்டார்ட் பண்ணிவிடாமல் இருக்கணும். அதாவது போய் குடிக்காமல் இருக்கணும். குடித்தீங்க அப்படின்னா அந்த அலர்ஜி ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் மீண்டும் மீண்டும் அந்த அலர்ஜியை நிப்பாட்ட முடியாமல் அடுத்தடுத்து குடியில் மூழ்கிக்கிட்டே கிடப்பீங்க. அதனால் குடிக்கிற எண்ணம் வரும்பொழுது அந்த அலர்ஜியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடாமல் இருக்கணும். அந்த அலர்ஜி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு முதல் கோப்பை எடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ குடிக்கணுன்ற எண்ணம் வரும்பொழுது நீங்கள் குடிக்காமல் இருக்கணும். அதுதான் ரெண்டாவது மருந்து. குடிக்கணுன்ற எண்ணம் வரும்பொழுது நீங்கள் குடிக்காமல் இருக்கிறது ரெண்டாவது மருந்து. குடித்தீங்கன்னா அலர்ஜி ஸ்டார்ட் ஆயிரும். அலர்ஜி ஸ்டார்ட் பண்ணி விடாமல் இருக்கிறது தான் முதல் மருந்து. ரெண்டுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், ஆனால் ரெண்டு பார்ட்டாக பிரித்து பார்க்கணும். அந்த அலர்ஜி ஸ்டார்ட் பண்ணி விடாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, குடிக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. குடித்தா தான் அலர்ஜி ஸ்டார்ட் ஆகும். இப்போ சொரியாசிஸ்னு ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் பார்த்தீங்கன்னா சொரியாமல் இருக்கிற வரைக்கும் புண்ணாகாமல் இருக்கும், பெசாமல் இருக்கும். கையிலையோ கால்லையோ சொரிய தான் சொல்லும், ஆனால் சொரியாமல் இருந்தீங்கன்னா புண்ணாகாது, சொரிஞ்சிங்கன்னா புண்ணாயிரும். அப்போ சொரிஞ்சு புண்ணாதுங்க, புண்ணு ஆனதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ வேதனை, ஐயோ சொரிஞ்சிட்டமேடா அப்படின்னு. அதே போல தான் குடி. புண்ணு ஆகணும் அப்படின்னா குடித்தீங்கன்னா புண்ணாயிரும். புண்ணு ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா குடிக்காமல் இருந்தீங்கன்னா புண்ணாகாது. எது உங்களுடைய வாழ்க்கை, உடம்பு ரீதியாக வந்து இந்த சொரியாசிஸு உங்கள் வாழ்க்கையே புண்ணாகி போயிடும் குடிச்சிங்கன்னா, அந்த அலர்ஜி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா. அப்போ இந்த அலர்ஜி வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறதும் விடாமல் இருப்பதும் யார் கையில் இருக்குது அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்குது. இது நீங்கள் முதல் கோப்பை எடுத்த உடனே என்ன ஆகும்னா, வந்துருச்சுடா நம்ம ஐட்டம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மூளையில் போய் அந்த ஆளுகால் டச் ஆகிரும். டச் ஆகி கட கட கடன்னு உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த ஆளுகாலை செரிமானம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் உடனே நடக்கும். அடித்த உடனே குப்புன்னு ஏறிடுச்சிடா அந்த சரக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடித்த உடனே குப்புன்னு ஏறிச்சப்பா, அதே மாதிரி கப்புன்னு இறங்கினேன், திரும்ப இன்னொரு கோட்டு அடிக்கணும்ல. அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு செரிமான பிரச்சனை. இப்போ நார்மலாக குடிக்கிறவர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலையில் யூரின்லேயும் மோஷன்லேயும் உடம்பில் இருக்கக்கூடிய ஆளுகால் வெளியே போயிடும். அவங்களுக்கு திரும்ப அடுத்த குடி குடிக்கணுன்ற அந்த எண்ணமும் ஆவலும் தூண்டாது அவங்களுடைய மூளையில். ஏன்னா அவங்களாம் நோயாளி கிடையாது, அவங்க வந்து நார்மல் ட்ரிங்கர். அவங்க வந்து ஒரு விழாக்கால குடிகாரர்கள், அவங்களுக்கெல்லாம் குடி பிரச்சனை கிடையாது. எப்போ பார்த்தாலும் குடிக்கணுன்ற சிந்தனை இருக்கக்கூடிய ஆளுகளை பற்றி தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு தான் குடித்த உடனே என்ன ஆகும்னா, உடம்பில் வந்து அந்த ஆளுகளை செரிமானம் பண்ணுறதுக்கு கல்லீரல் வந்து வேகமாக வேலை செய்யும். ஏன்னா நச்சு பொருளை இவன் அதிகமாக உள்ளே ஊற்றிக்கிட்டே இருப்பான், அதுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டான்ல. அப்போ வேகமாக செரிமானம் பண்ணி அரைகுறையாக வெளியே தள்ளும். உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆளுகளை பிரிக்க முடியாமல் கல்லீரல் திணறும். அப்போ அந்த திணற நேரத்தில் தான் வாந்தி வரும். ஏன்னா அந்த எஃபெக்ட்டு என்ன ஆகும்னா, அது செரிமானம் பண்ண முடியாமல் வெளியே தள்ளும். எது வழியாக தள்ளும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று வாய் வழியாக போகும், இல்லை அப்படின்னா பின்னாடி வழியாக போகும். சில பேர் குடிச்சு பெடக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெடித்து செத்தவங்களாம் சொல்கிறாங்க. வெடிச்சிருச்சாமா ஒருத்தருக்கெலாம் பின்னாடி வந்து, அது நான் பச்சையாக சொல்ல விரும்பலை புரிஞ்சுக்குங்க, டாய்லெட் போகிற இடம் வெடிச்சிருச்சாமா குடிச்சு. அதாவது அந்த இடமே வெடிக்குதுன்னா அப்போ அந்த உடம்பு எந்த அளவுக்கு திணறுது பாருங்கள். அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு உடம்பு வந்து உண்மையிலே வந்து ஒரு அற்புதமான கருவி, கடவுள் கொடுத்த ஒரு அருமையான விஷயம் இந்த உடம்பு.
இந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தன்னை காப்பாற்றிக்க பார்க்கும். அதுதான் இயற்கையிலே இருக்குது, அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது. இவன் இவ்வளவு தூரம் குடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செரிமானம் பண்ண முடியாமல் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, வாந்தி வந்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும், சொல்லும் இது எனக்கு சேராது, இது எனக்கு ஊத்தாத அப்படின்னு உடம்பு சொல்லிக்கிட்டே இருக்கா தான் வாந்தி. ஒரு காலகட்டத்துக்கு மேலே இதுக்கு நல்லா குடித்து உடம்பு வந்து என்ன பண்ணும்னா அதை கிரகிக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும், வாந்தியே வராது. பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஆரம்ப காலத்தில் வாந்தி வரும், இது அடிக்ட் ஆகிட்டு இருக்க காலத்தில், கொஞ்சம் அடிக்ட் ஆனதுக்கப்புறமும் கூட சில நேரத்தில் வாந்தியெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாந்தியே வராது. ஏன்னா உடம்பு வந்து அந்த ஆளுகால தன்மைக்கு மாறிக்கிச்சு, இனி இவன் கேட்க மாட்டான், இனி எதுக்கு வெளியே தள்ளிக்கிட்டு வர்றதெல்லாம் உள்ளே செரித்து போடுவோம், உள்ளே போடுவோம் அப்படின்ட்டு உடம்பு என்ன பண்ணும்னா மாறிக்கிறோம், கண்டிஷனே மாறி போயிடும். உடனே இவர் என்ன தெரியுமா நினச்சிக்குவார், குடிக்கிறவர் நம்ம ஃபுல் அடிச்சு பார்த்தியா வாந்தியே வரல, நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு ஒரு கர்வம் வரும் மனசுக்குள்ளே. ஏ எப்படி நாங்களாம் பாரு ஆப்பு சாப்பிட்டு அப்படியே கண் மாதிரி நிற்கிறோம் பாரு அப்படின்னு பெருமையாக நினச்சிக்குவார். ஆனால் உண்மை அது கிடையாது, பயங்கரமாக அடிக்ட் ஆகிட்டார், அதான் உண்மை, பயங்கரமாக அடிமையாயிட்டார். அவரால் குடியவே விட முடியாதுன்னு அர்த்தம் வாந்தி வரலனா, இனிமேல் அவரால் ஜென்மத்துக்கும் குடியை வந்து நிறுத்த முடியாது. அவர் என்ன தான் ட்ரை பண்ணாலும் குடி நிற்காது, அந்த ஸ்டேஜ் தான் வாந்தி வராத ஸ்டேஜ். அப்போ உங்களுடைய குடி அலர்ஜியை அந்த குடிக்கணுன்ற அந்த எண்ணம் வரும்போது நீங்கள் தான் குடிக்காமல் இருக்கணும், அதான் மருந்து. அலர்ஜியை ஸ்டார்ட் பண்ணி விடாமல் இருக்கணும், அதுவும் மருந்து. நீங்கள் தான் ரெண்டுமே செய்வீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, எங்களுக்கு நல்லா புரியுது, ஆனால் எப்படி நிப்பாட்ட முடியலையே, நிப்பாட்டணும்னு தான் நினைக்கிறோம் ஆனால் முடியலையே அப்படின்னு கூட உங்களுக்கு இந்நேரத்தில் தோணியிருக்கணும். இவங்க இவர் சொல்கிறது பூராமே கரெக்டுப்பா, நிப்பாட்ட முடியலையே. நிப்பாட்டுறதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன், உங்கள் ஊர்லேயே இலவசமாக ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படிங்கிற கூட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ லாக்டவுன் நேரத்தில் வந்து மறுபடியும் இப்போ ஓப்பன், அங்கங்கே வந்து கூட்டங்கள் வந்து மறைமுகமாக, இந்த கூட்டம் வந்து இலவச கூட்டம்தான், விளம்பரப்படுத்த மாட்டாங்க. ஜாதி மதம் இனம் அரசியல் நிறுவனம் அமைப்பு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இங்கே போனால் குடிக்காமல் இருக்கலாம் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே நீங்கள் போனீங்கன்னா குடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் அங்கே போகலாம் அவ்வளோதான், வேறு அங்கே எந்த பேச்சுக்கும் இடம் இல்லை. குடிக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய்க்கலாம். அப்படி உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த வீடியோவிலேயே தொலைபேசி எண் ஓடும், அந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அலர்ஜியை ஸ்டார்ட் பண்ணி விடாமல் குடிக்கணுன்ற எண்ணம் வரும்போது குடிக்காமல் உங்களாலும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் அங்கே போனால் தெரியும். அதனால் முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், அதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள், கண்டிப்பாக குடியிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களாலும் வாழ முடியும். மீண்டும் இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உதவுங்க மற்றவங்களுக்கு, நீங்கள் இந்த செய்தியை தெரியப்படுத்துங்க. நிறையா குடும்பங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. இந்த குடி அப்படிங்கிற நோய் வந்து பரவலாக வந்து பரவி ரொம்ப மனிதர்கள் வந்து மோசமான மன அழுத்தத்திற்கு ஆளாகி வாழ்க்கையே வெறுத்து போய் குடும்பங்கள்லாம் பிளவுபட்டு பிரிஞ்சு போய் ரொம்ப சிரமப்படுறாங்க. காரணம் கேட்டால் இந்த குடி தான். ஆனால் கடைசி வரைக்கும் குடி தான் காரணம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க வைக்க முடியாத ஒரு நோய். எது அப்படின்னா இந்த குடி நோய் தான். யாரோ யூடியூப்பில் என்னமோ சொல்கிறாரப்பா, என்னென்னமோ சொல்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தை கூட உருவாக்கும். என்னென்னமோ சொல்கிறாரு, ஒன்றும் பிரயோஜனமில்லாத விஷயம், குடியை நிறுத்தணும்னு பார்த்தா இவர் குடியை பற்றியே தான் பேசுகிறாரு. குடியை பற்றி பேசுகிறது தான் குடிக்கு மருந்து, இதுவும் ஒரு மருந்து தான். ஏன்னா எப்படி குடித்தேன், ஏன் குடிக்கிறேன், எதனால் குடிக்கிறேன், குடித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கா தான் குடியிலிருந்து நீங்கள் விலகி வர முடியும். இது எல்லாமே வந்து அட்வைஸ்லாம் கிடையாது, இது எல்லாமே உண்மையான அனுபவம். குடிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும்,
இப்போ நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெளிவாக புரியும். அப்படி புரியலை அப்படின்னா ஏற்கனவே உங்கள் அலர்ஜியை நீங்கள் தூண்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், கண்டிப்பாக இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ லிங்க்கை கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் பெட்டியில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பாருங்கள் பாருங்கள். இதையும் முழுமையாக வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.